அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ இந்த பன்றி சம்பந்தமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து இந்த வியாழக்கிழமை என்று வந்த தினத்தந்தி தினமலர் உள்ளிட்ட பல நூல்களையும் அந்த அதிகாரப்பூர்வமான வெளிநாட்டு நிறுவ செய்திகளையும் வந்திருக்கிறேன் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் மனிதனுக்கு வந்து ஈரல் கல்லீரலையும் சிறுநீரகம் இதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு வைங்க இது பாதிக்கப்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த சிறுநீரகத்தை எடுத்துட்டு வேறு ஒரு சிறுநீரகத்தை என்ன செய்வாங்க வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கும் பொழுது அது அது வந்து என்ன செய்யற கெட்டுப்போன சிறுநீரகத்துடைய தன்மை இது எடுத்துக்கொண்டு இதன் மூலம் அந்த மனிதன் வாழ்வாங்க தகப்பனுடைய சிறுநீர சிறுநீரம் தாயுடையது நெருங்கிய குடும்பத்தாருடையது இன்னும் சொல்லப்போனால் யாருடைய இதை வேணால் பொருந்துகிறதோ அது மாதிரி வச்சு வைப்பாங்க எம்ஜிஆர் வச்சுருந்தார் ரஜினிகாந்த் அவர் வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி சிறுநீரக மாற்றம்லாம் செஞ்சுகிட்ருக்கிறாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆய்வு செஞ்சு சிறுநீரகத்தை வந்து பன்றியுடைய அந்த சிறுநீரகத்தை எடுத்து மனுஷனுக்கு பொருத்தி அவங்க அந்த ஒரு மாதமாக அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு என்ன செய்கிறாங்க அதை ஒரு நியூஸாக செய்தியாக போடுறாங்க அப்போ இந்த இந்த விஷயத்தில் ஒரு செய்தி நமக்கு வருகிறது இந்த டார்வின்கிற ஒரு தத்துவம் சொல்கிறான்ல குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்ங்கிறது குரங்கிலிருந்து பிறந்தால் மனிதனுக்கு வந்து அது குரங்குடைய இதயம் தான் நெருக்கமாக இருக்கணும் நம்ம எதுலேருந்து பிறந்தோமோ அதுக்கு நமக்கு ரொம்ப நெருக்கம் தொடர்பு அதிகமாக இருக்கும் இவர் சொல்கிற பிரகாரம் குரங்குடைய இதை நமக்கு நெருக்கமாக இல்லை பன்றியுடைய இதை என்ன இருக்குன்னு கேட்டால் பன்றியின் ரத்தம் பன்றியுடைய இதயம் இதெல்லாம் மனித இதயத்துக்கு மனித இரத்தத்துக்கு சம நெருக்கமாக இருக்கிறது இதை வந்து மனிதன் குரங்கிலிருந்து படைக்கப்பட்டானா என்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எழுதியிருக்கிறோம் பன்றி தான் நெருக்கமாக இருக்கிறது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து வெற்றி அடையவும் செய்யலாம் வெற்றி அடைந்து விட்டால் ரத்த தானத்துக்கும் அலைய தேவையில்லை இன்றைக்கி பன்றி ரத்தத்தை ஏற்றிக்கிறலாம் அந்த மாதிரி ஒரு நிலை இது போயிட்டுருக்குறோம் அப்போ ஈரல் கட்னி எல்லாமே என்ன செய்ய நெருக்கமாக வச்சுருந்து சொன்னால் ஈரலெலாம் எடுத்து இதயத்தை எடுக்க முடியுமா அவன் அவன் இதைத்த செத்து போயிடுவான் எனக்கு இதயம் போயிடுச்சு ஃபால்ட்டாக இருக்குது இன்னொருத்தண்டை இதயத்தை எடுத்து அவன் செத்து போயிடுவான் அப்போ இதயத்தை மாற்ற முடியாது இந்த பன்றியுடைய இது வந்து மனுஷனுக்கு பொருத்தும் முறை வந்துருச்சுன்னு சொன்னால் பன்றி இதை எடுத்து பன் ஒரு பன்றி தானே போகுது மனிதனுக்கு பொறுத்ததால் இவன் வாழ ஆரம்பிச்சிருவான் அப்படி எல்லா விதமான விஷயங்களும் பன்றி வந்து மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால் நீ பன்றியிலேருந்து மனுஷன் பிறந்தான்னு சொன்னாலாச்சும் கொஞ்சம் அது அதுவும் சரியில்லை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் லாஜிக் இருக்குது ஏன்டா குரங்கிலேருந்து பிறந்தாங்கிறீங்க குரங்குக்கு மனுஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அன்னைக்கு எழுதியிருந்தோம் அது கண்டுபிடிக்கவும் செய்யலாம் கண்டுபிடிக்கப்படாமலும் போகலாம் ஆனால் ஆய்வில் இருக்கும் பொழுது நெருக்கமாக இருப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் அது நூறு சதவீதம் மனிதனுக்கு பொருந்துவதாக இருந்தால் அதுக்கு சில மாற்றங்கள்லாம் சில வேலைகள்லாம் செய்யணும் சில ஆய்வுகள்லாம் செஞ்சு சில சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்த பிறகு அது மனிதனுக்கு பொருந்தக்கூடிய வகையில் என்ன செய்கிறது அதை பொருந்திவிட்டது பொருத்தி விட்டார்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது செய்கிறார்கள் அப்போ இதுலருந்து நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று பரப்புனாங்க இல்லை அவ்வளவுக்கு அந்த மரண அடி கொடுத்துருச்சு குரங்குலேருந்து பிறக்கல மனிதனுக்கு நெருக்கமாக குரங்கு இல்லை பன்றி தான் இருக்குது பார்த்தா ஏன்னா இருந்து அதுவும் சரியில்லை பன்றிக்கு வந்து பகுத்தறிவு பகுத்தறிவு இருக்குது அதுலேருந்து வந்திருக்க முடியாது இருந்தாலும் சொல்லுவதா இருந்தா பன்றின்னு சொன்னா கூட கொஞ்சம் ஒரு அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்போ நம்ம ரத்தத்துக்கும் குரங்குறதுக்கு மேட்ச்சாக மாட்டேங்குது பன்றிக்கு நமக்கு மேட்ச்சாகவுறது பன்றியுடைய ஈரலுக்கு நம்ம ஈரலுக்கு மேச்சாவுறது பன்றி இதயத்துக்கு நம்ம இதயத்துக்கு மேச்சாகவுறது பன்றி சிறுநீரகத்துக்கு நம்ம சிறுநீரகத்துக்கு மேட்சாகவுறது பல வகையில் வந்து என்ன செய்கிறது பன்றிக்கு வந்து மனிதனோட நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மருத்துவ அடிப்படையில் அப்போ இன்னும் மார்க்க கேள்வி கேட்கலாம் பன்றி இதயத்தை வைக்கலாம் பன்றி ஹராம் தான் ஹராம் என்று சொன்னால் எது ஹராம் உணவாக உட்கொள்வது ஹராமு மருந்துக்கு ஹராம் இருக்குதா நிர்பந்தத்துக்கு ஏதாவது ஹராம் இருக்குது ரத்தம் தான் ஹராம் இருக்குது பன்றி தான் குரிமத்தாலைக்கு முல் மைத்தத்து ரத்தம் தான் ஃபஸ்ட்டு சொல்லப்படுது மைத்துவ செத்தது ஒரு தம்மு ரெண்டாவது ரத்தம் ரத்தம் அகளுக்கு செஞ்சிர் பன்றி மூணாவது பன்றியை விட ஃபஸ்ட்டு எதை சொல்லப்பட்டிருக்கு ரத்தம் ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம ரத்த தான பண்ணுறோமே ஏன் ரத்தத்தை உங்களுக்கு எடுத்து சாப்பிட முடியுமா ஹரமாயிரம் ஆனால் உயிர் காப்பதற்கு ஏத்தலாமான்னு ஏத்தலாம் அப்போ இதை பன்றியோட இதயத்தை பொறுத்துறது என்றது வந்து உயிர் காக்கிற மருத்துவ அடிப்படையில் இருக்கிறதுனால அது மார்க்கப்படி கூடுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இரண்டாவது என்னென்னு கேட்டால் இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக வந்த சாதனையின் மூலமாக இந்த டார்வின் தத்துவம் வந்து அதுக்கு மரண அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த மூணாவது செய்தியாக சொல்லிக் கொடுக்குறோம்